அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் பிப்ரவரி மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்தம் பற்றிய சில குறிப்புகளை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா நம்ம போன பதிவு நம்ம மைத்ரேயி முகூர்த்தம் பத்தி போட்டதுல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப டாமினேட் ஆயிடுச்சு. என்னோட வாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை, வீடியோட குவாலிட்டியும் நல்லாவே இல்லை. ஸோ அது முழுக்க முழுக்க என்னோட தவறு தான். அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து மைத்ரேயி முகூர்த்தம் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைய தினம் அதாவது திங்கட்கிழமை பிப்ரவரி 7ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. நீங்கள் பணம் எடுத்து வச்சு கடன் அடைக்கிறதுக்கு, நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. இல்லை நீங்கள் நேரில் பார்த்து கொடுக்கறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இன்னொரு முகூர்த்தமும் இருக்குது பிப்ரவரி மாதம், அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக 23ஆம் தேதி 24ஆம் தேதி ரெண்டுத்துக்கும் உட்பட்ட ஒரு நேரம். 23ஆம் தேதி நாள் முடியறதுக்கும் 24ஆம் தேதி நாள் தொடங்கிறதுக்கும், அதாவது மிட் நைட்டு கிராஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நான் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசலை. ஏன்னா ராத்திரி நடுராத்திரியில் போயிட்டு நம்ம பண்ணுறதை விட நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான டைமு. ஸோ நம்ம அதில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸையும் கேட்டுட்டு வந்துடுங்க. லக்ஷ்மி பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடந்த 2 மாதங்களாக மைத்ரேயி முகூர்த்தத்தில் எனது அம்மா கடன் தீர வேண்டும் என்று எழுதி வருகிறார். இப்பொழுது எங்கள் கடனில் சிறு தொகையை 50,000 கடன் அடைத்து விட்டோம். மைத்ரேயி முகூர்த்தம் எழுதுவதால் இதற்கான சூழ்நிலை உருவாகிறது. நன்றி மேடம். இது வந்து இப்ப நம்ம போட்ட கடைசி பதிவுக்கு வந்த கமெண்ட். நெக்ஸ்ட் ஆனந்தி ரவின்றவங்க, பிரிஞ்சி இலை பரிகாரம் 3 வீக்ஸ்ல மை சன் ப்ரமோஷன், குட் சேலரி கிடைத்தது. செகண்ட் சன் காலேஜ் கேம்பஸ்ல ஜாப் வந்திருக்கு. தேங்க்ஸ் சிஸ்டர், வி ஆல்சோ ஹாப்பி அப்படின்னு அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க பிரிஞ்சி இலை பரிகாரம் செய்ததன் மூலமாக. அடுத்து விவி ஆன்லைன் சர்வீசஸ், ஹாய் மேம், ரியலி இந்த மாதிரி மைத்ரேயி முகூர்த்தம் வெரி யூஸ்ஃபுல் மேம், பிகாஸ் நாங்கள் 10 லேக்ஸுக்கு கடன் இருக்கு, பட் இப்ப திடீர்னு ஒருத்தர் கேட்டதால இந்த மந்த் 4 லேக்ஸ் அடைத்து விட்டது மேம். பட் சோர்ஸ் டைரக்டா கொடுக்க முடியலனாலும் சிட் அமௌண்ட் கொடுத்துட்டோம் மேம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டோம் மேம், அடுத்தவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காம ஏதோ சின்ன ப்ராஃபிட் மூலமா கொடுத்து இருக்கோம் மேம். ரியலி தேங்க்யூ சோ மச். அடைக்க வழி இல்லைன்னு நினைச்சோம், பட் என்ன பண்றது, கொடுத்து ஆகணுமே, இல்லைன்னா தெருவுல கத்திடுவாங்களேன்னு நினைச்சோம், பட் அத மாதிரி வரல மேம். சமாதானமா முடித்து விட்டோம், சீக்கிரம் கொடுத்துருவோம்னு மேம், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு வந்து அவரு நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. அடுத்து நிவேதா சுதர்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹலோ மேம், ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். லாஸ்ட் மைத்ரேயி முகூர்த்தம்ல நகை கடன் அடைய வேண்டும்னு எழுதி வச்சேன், இப்போ இன்னைக்கு எதிர்பார்த்த விதமா கொஞ்சம் ஜுவல்ஸ் திருப்பிட்டோம், ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ சோ மச் மேம். இதை தவிர்த்து நிறைய பேர் அந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை குறித்து நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம தொகையை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது தொகை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சிம்பாலிக்காக நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சமமாக பார்க்குறோம். ஏன்னா நம்ம கடன் தொகை நம்ம ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்கிறோம், அதில் வந்து ஒரு 500 ரூபா நான் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை மாதிரி எடுத்து வைக்கலாம். ஏன்னா நம்ம 500 ரூபாவை போய் கடன் வாங்கினவங்க கிட்டே போய் கொடுத்தா அவங்க நிச்சயமாக வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த மைத்ரேயி முகூர்த்தம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக கடனில் வந்து நம்ம ஈஸியாக எப்படி நம்ம சீக்கிரமாக வெளியில் வரலாம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியில் வரலாம், அதுக்காக உதவக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான். தவிர இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் வந்து நோய் தீருவதற்கு, அதுக்கப்புறம் வந்து நகை வாங்குவதற்கு வாங்கலாமா, இல்லை நோய் தீர்றதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கும் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நான் வந்து இதில் இதோட சேர்த்து நம்ம அந்த பிரியாணி இலை வழிபாடும் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரியாணி இலை வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். நாள் கிழமை நேரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் எப்போ அதில் உங்களுடைய விருப்பம், நியாயமான விருப்பம், இயற்கை விதியை மீறாமல் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் உங்களுடைய விருப்பம் என்னவோ, உங்களுடைய கோரிக்கை என்னவோ, உங்களுடைய கனவு என்னவோ, அதை வந்து நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு நீங்கள் வந்து அதை எரிக்கலாம். அதனால் வந்து அது என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு, திருமணம் ஆகிறதுக்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தங்க நகை சேரணும், பணம் நிறைய சேரணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதலாம். பசங்க நல்லா படிக்கணும், வேலை சீக்கிரம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து நோய் குணமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோய் குணமாகணும், பசங்க நல்லா படிக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க படுக்கிற தலையணை கீழே அந்த பிரியாணி இலையை வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது.
இல்லைனா நீங்கள் பூஜை கறையில் வைக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வந்து நல்ல தொழில் நடக்கணும் அப்படின்றவங்க உங்கள் ஆஃபீஸ் ட்ராயரில் வச்சுக்கலாம். இதை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க எப்போ அதை எரிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் காலையில் எழுதி வச்சு சாயங்காலமும் எரிக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சும் எரிக்கலாம், அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. ஒரு வாரம் கழிச்சு எரிக்கிறது தினந்தோறும் நீங்கள் அதை இலையை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும். அதாவது உங்களுடைய கோரிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ, உங்களுடைய எண்ணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வரும். ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம யாருமே நம்பி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது கிடையாது, ஆமாம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுடுறோம். பட் அதனால தான் நீங்கள் அதில் எழுதுங்க, எழுதி வந்து நீங்கள் தினந்தோறும் அதை பாருங்க. அதை நீங்கள் ஒரு வாரத்திலையும் பண்ணலாம், பத்து நாளுக்கு அப்புறமும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை நான் எழுதிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிக்கிட்டு உடனே நான் எரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுதிட்டு அந்த எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா காற்றுல ஊதி விட்டுடலாம். அது ரெண்டுமே வந்து அந்த பஞ்சபூதங்களில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னுடைய விருப்பம் இது, நீங்கள் வந்து எனக்கு இதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு தான் நம்ம அதை மாதிரி செய்கிறோம். அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா சில சேனலில் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம அதை எரிக்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து அதை எரித்து அந்த சாம்பலை வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறோம், பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்குறோம். அதுதான் அதோட வந்து அடிப்படையான கருத்து, சரிங்களா? இதை தவிர்த்து இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை தவிர்த்து இன்னும் சில நல்ல நேரங்கள்லாம் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு குறிப்பிட்ட ஓரையில் போயிட்டு நீங்கள் கடனில் ஒரு சிறு பகுதி அடைச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுடைய கடன் வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதையும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துடலாம். கடன் அடைப்பதற்கு நம்மளுடைய கடனை திரும்ப கொடுப்பதற்கு உகந்த ஓரைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த ஓரையை கூட பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று சனி ஓரையில், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரை, இந்த இரண்டு நேரமும் நீங்க வந்து கடன் அடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இதுல ஒரு சிறிதளவு நீங்க கடன் அடைத்தாலும் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது தீர்ந்துவிடும். அதுக்கப்புறம் சனிக்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரை, அதுக்கப்புறம் சனிக்கிழமையில வரக்கூடிய சனி ஓரை, இது இரண்டும், இந்த இரண்டு ஓரைகளும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சுப ஓரைகளாக கருதப்படுது கடன் அடைப்பதை பொறுத்தவரை. எனவே இந்த இரண்டு நாட்களை நீங்க மறந்துடாதீங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்க வாங்கின கடன்ல ஒரு பகுதியை அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமையா இல்லது அல்லது சனிக்கிழமையா, அதை ரெண்டு நாட்களில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இரண்டு நாட்களில் இந்த இரண்டு ஓரைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்லை அந்த நேரத்தில் உங்க கையிலிருந்து அவருக்கு கைக்கு வந்து மணி பணம் கொடுப்பதையோ நீங்க வந்து பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைய தினம் வந்து யாருமே மறந்துடாதீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல கூட நீங்க இதை செய்யலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இதை எழுதி நீங்க மனதார வேண்டிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும். எனவே நீங்க அதை செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து கூடிய சீக்கிரம் நீங்க வெளியில வாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.